ஸோ ஹாய் கேஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சரி இன்னைக்கு செவ்வாக்கிழமை ஓகே சார் ஒரு கதை சொல்கிற சார் சரி ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த தமிழ் படத்தில் வடிவேலில் வந்து பயங்கர ஒரு சோம்பேரியம் ஏற்பார்ல அவர் பொண்டாட்டி கூட போஸ்ட்மேன் கூப்பிட்டு ஓடி போயிருவாங்கல்ல ஸோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க கதையில் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் பேர் வந்து பிரிட்ஜ் சரிங்களா ஸோ பிரிஜ் பிரிட்ஜினுடைய மனைவி பேர் சாந்தி ஸோ யாரும் கூப்பிட்டு ஓட போகிறதுலாம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்போது இந்த பிரிட்ஜ் வந்து கரெக்டாக அந்த வடிவேல் அந்த காமெடியில் வர்ற மாதிரியே டிட்டோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் அற்று சோம்பேறினாலும் அற்று சோம்பேறி அழுகுன சோம்பேறி சரிங்களா எந்த அளவுக்கு சோம்பேறி அப்படின்னு சொன்னால் சவரம் பண்ணுறதுக்கு சோம்பேறி தானப்பட்டு இந்த தாடி வந்து கிட்டத்தட்ட வயித்த தாண்டி கீழே போயிட்டு இருக்குமா அந்த அளவுக்கு கூட எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மாவே கிடந்து காலத்தை காலத்தில் கழிக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அற்று சோம்பேறி பிரிட்ஜ் அப்போது அந்தளவு வந்தாலும் பார்த்தோம்னா டெய்லியும் காலையில் எந்திரிக்க வேண்டியது அப்படியே படுக்கையில் அப்படியே பறண்டுக்கிட்டே இருக்க வேண்டியது எந்திரிக்கிறது கூட இல்லை அப்படியே தாடியை வந்து அப்படியே நீவி விட்டுக்கிட்டு படுக்கையில் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது பொண்டாட்டி வந்து சமைச்சி வச்சா ஆஹா ச அதுக்கு சோம்பேறித்தானே கிடையாது நீ வந்து எனக்காக மெனக்கெட்டு சமைச்சிய அதை வந்து நான் வீணாக பண்ணக்கூடாதுல்ல உனக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சி வச்சு தனக்கு போட்டதை எல்லாத்தையும் வயிறு மூட்டை தின்னும் போட்டு திருப்பியும் போய் சும்மா படுத்துக்க வேண்டியது மனைவி வந்து எங்கள் வீட்டில் தண்ணி இல்லை கொஞ்சம் கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கிணத்துல தண்ணி இல்லை அப்படிங்கிறது சரி கிணத்துல தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல அந்த குளத்துலையாவது போய் மோந்துகிட்டு வரலாம்ல உடம்புக்கு ரொம்ப தூரம் இருக்குது அங்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறது சரி அந்த பாக்கு மரத்தில் ஏறி பாக்க தான் பொறிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் பாக்கெல்லாம் சாப்பிட்றது உடம்பு கேடுன்னு உனக்கு தெரியாதா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சரி எங்கூட தோட்டத்துக்கு தான் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் தோ பயங்கரமாக வெயில் அடிக்குது இது வந்து தோலெல்லாம் கருகி போயிடும் உடம்பு கேடு நானும் வரமாட்டேன் நீயும் போகாத அப்படிங்கிறது சரி பரவாயில்ல நான் போய் வேலை செய்கிறேன் வீட்டையாவது பார்த்துங்க வீட்டில் தான் உண்மை ஒ வீட்டில் என்னத்தை போய் சொன்னாலும் ஒரு சாக்கு சொல்லிட்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது அந்த பிரிட்ஜினுடைய வேலை இப்போ இந்த பிரிட்ஜை பார்த்துட்டு அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாலஞ்சு சோம்பேறியை ஒரு கேங் சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு சோம்பேறி குழு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சாயங்காலம் என்ன பண்றதுன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மாவே கிடக்க வேண்டியது சாயங்காலம் ஆச்சுன்னா இவங்க வந்து அந்த ஊருக்குள்ளே அந்த மரம் மரம் இருக்குல்ல அந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்து ஜாலியாக அப்படி படுத்துக்கிட்டு நாயம் பேச வேண்டியது நான் இதில் சோம்பேறித்தனத்தில் யார் பெஸ்ட்டான ஒரு சோம்பேறு அப்படின்னு சொல்லிட்டு நாயம் பேசிகிட்டு இருக்கிறது இவர்களுடைய வேலை ஒரு ஆள் சொல்லுவானா நான் வந்து சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போய் கை கழுவுறதெல்லாம் கிடையாதுப்பா அது எதுக்குப்பா கைகள் விட்டு மறுபடியும் கை விட்டு மறுபடியும் சாப்பிட்ணும் அதனால நான் சாப்பிட்டு அப்படியே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆள் இன்னொரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து படுக்கையில் படுத்துட்டு திருப்பி எந்திரிச்சு திருப்பி படுக்க தானே போகிறோம் அதனால நான் படுக்கையில் படுத்துகிட்டே தான் இருப்பேன் எந்திரிக்கிறதே இல்லை ஏன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் சாயங்காலம் படுக்கிறது தானே அதுக்கு இருக்கப்பா எழுந்திரிச்சிட்டு அதனால படுத்துகிட்டே தான் இருப்பேன் என்ன இன்னொரு ஆள் சொல்ல இந்த பிரிட்ஜு வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தாடி இந்த தாடி நெருப்பு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு கிணத்த தோண்டினாலும் அந்த தண்ணி வரும்ல அந்த தண்ணி என் கையில் கூட எடுத்து வச்சுக்க மாட்டேன் அளவுக்கு நான் வந்து பயங்கரமான ஒரு சுகம் பெரியன்னு சொல்ல ஏ பரவாயில்லப்பா நீ எங்களோட பெரியாலாக இருப்ப போகல நீ இவங்க பெருமை பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கேன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊருக்குள்ளே திடுதப்புன்னு இருந்திருந்தாப்பில நெஜாலுமே நெருப்பு பிடிச்சிருது அப்போது ஒரு 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 வீடு பிடிக்குது ஒரு வீடு பிடிக்குது ஏன்னா நெருப்புனுடைய தன்மை அது ஒரு ஒரு வீட்டா அப்படி பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு கடைசியில் இப்படி இந்த நெருப்பு வந்து பரவிட்டே இருக்கு எல்லாரும் கூக்குரல் போடுறாங்க த தண்ணி இது பண்ணி ஊத்திட்டு இருக்காங்க இந்த நண்பர்கள்லாம் ஏ என்னமோ நெருப்பு பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னாலும் பிரிட்ஜு சொல்கிறான் ஏ அது எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இவங்க சும்மா ஏதாவது சர்க்கஸ் வந்திருக்கும் போல இருக்கு அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஆனால் நெருப்பு வந்து பரவிட்டே வந்துகிட்டே இருக்கு இவங்களுக்கு நிதர்சனமா தெரியுது நெருப்பு இப்படி வந்துட்டே இருக்குன்னு இவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி நெருப்பு வந்துருச்சுப்பா அதெல்லாம் வராதையா அதெல்லாம் ஒன்றாக அதெல்லாம் அணைச்சிக்குவாங்க வாட்டிக்கு பேசாமல் எதுக்கு டென்ஷன் இல்லாமல் கூலாரு பெருசாமல் அப்படியே அமைதியாரு அப்படின்னு சொல்ல அப்படி இவங்க வாட்டிக்கு பேசாமல் படுத்துக்கிட்டே இருக்காங்க கடைசியில் இவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த மரத்துக்கு மேலே ஒரு சின்ன கூட வரமாட்டேன் அதுவே பத்தி எரிய ஆரம்பிச்சது இவங்க வந்து ஒரே ஆரம்பிக்கும் போது இது கூலாறு மழை வரும் மழை வந்தால் தானே அந்த நெருப்பு அப்படிங்கிறது போயிட போகுதுன்னு இவன் பாட்டு பிரிட்ஜு சும்மாவே படுத்துக்கிட்டே இருக்கான் ஆனால் மழையும் வரல அந்த நெருப்பு பற்றி அந்த ஒவ்வொரு கூரையில் இருக்க ஒவ்வொன்றா அப்படி கீழே விழுந்தோன்னே இதற்கு மேலே அந்த நண்பர்கள் யாரும் அதற்கு மேலே சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு இது இல்லாமல் அவர்கள் எழுந்திரிச்சு வெளியே ஓடிடுறாங்க ஆனால் அப்போவும் அழுத்தமாக ஒரு ஸ்டபோனால் அந்த பிரிட்ஜு எந்திரிக்கிற மாதிரியே வாட்டைக்கான ஒரு பாட்டுக்கு பேசாமல் யாராவது வந்து காப்பாற்றுவாங்க யாராவது அணைச்சிடுவாங்க நான் ஏன் போய் எந்த ஒரு வேலையும் செய்யணும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு சோம்பேறித்தனம் பேசாமல் அப்படி படுத்துட்டு இருக்க நெருப்பு வந்து நிஜமானவே தன்னுடைய தாடியில் பட்டு அந்த தாடி வந்து கீழே இருந்து அப்படி நெருப்பு எந்திரிச்சிட்டே மேலே வருது இதுக்கு மேலே உண்மையாலுமே பிரிட்ஜினால இருக்க இருக்க முடியல ஏன்னா சூடு அடிக்கிறது இல்லை நெருப்பு தாடியில் பற்றிட்டு வருது அங்கே இங்கே நீ காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்பொழுது அந்த அந்த நண்பர்கள் சோம்பேறு நண்பர்கள்லாம் நீ தான் ஏதாவது கிணறு வெட்டுவன்னு சொன்ன தண்ணி எடுக்க மாட்டேன்னு சொன்னேன் நீயே கிணறு வெட்டி அந்த தண்ணி எடுத்தது பண்ணிக்கோ நாங்கள் போய் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டோன்னு அட பாவிகளாக நான் சொன்னது எனக்கே திருப்பி சொல்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி யாராவது காப்பாற்றுங்க காப்பாத்துங்க நான் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஓட முழச்சின்னு ஒரு தண்ணி வந்து மேலே வந்து உழுகுது அந்த தாடியில் இருக்கிற நெருப்பு வந்து அணைஞ்சிருது யார் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மனைவி வந்து சாந்தியும் உற்றார் சுற்று வந்து கூட இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதனால தண்ணி ஊற்றிடுறாங்க ஊற்றினோன்னே அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் போராடி ஒரு மாதிரி இந்த நெருப்பை வந்து அணைச்சிட்றாங்க ஊரில் வந்து கொஞ்சம் கூட சேதம் தான் அப்போது எல்லா மக்களும் இப்படி பார்க்கும் பொழுது பிரிட்ஜி தானே தானே நினச்சி பார்க்குறான் என்னடா இது ஒரு இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு நிலையில் நம்ம இருந்திருக்குமே தன்னோட தாடியில் பட்ட நெருப்பை கூட அணைக்கிறதுக்கு நம்மளால் முடியாமல் போச்சு நம்ம கூட இந்த மாதிரி ஒரு ஒரு சோம்பேறி நண்பர்கள் இருந்தவன் அவங்க கூட உதவி செய்யாமல் நம்ம சொன்னது நமக்கே ரிட்டன் பேசிவிட்டு அவங்க சும்மா சும்மாட்டானே அப்போது ஒரு ஆபத்துன்னு பொழுது நம்ம வந்து அப்போவும் சோம்பேறித்தனமாக தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வாழ முடியாது உயிர் வாழ முடியாது உயிர் இழந்துருவோம் எல்லா நேரத்துலையுமே நம்ம சும்மாவே உட்காந்து நம்மளால் திங்க முடியும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காலத்திலும் வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம உழைத்தே ஆக வேண்டும் அப்போ இந்த எல்லா நேரத்துலையும் நமக்கு ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தர் செஞ்சு செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம்னா ஏதோ ஒரு கட்டத்துல அந்த மாதிரி ஆள் இல்லாம போறதுக்கு உண்டான சூழலும் வரும் நம்ம வந்து அழிவையே சந்திப்போம் ஸோ அதனால உழைத்தாலே தான் இந்த நம்மளுடைய வாழ்க்கையின் நல்லபடியாக பாதுகாப்பாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்ஜு புரிஞ்சுக்கிட்டு அந்த எரிஞ்சு பாதி இருக்கிற பெண்டிங் இருக்கிற அந்த ஆடியும் முழுசாக எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த இருந்து தன்னுடைய மனையாளி கூட ஒன்றாக காட்டுக்கு போய் நல்லா பாடுபட்டு வேலை செஞ்சு மனையாளையும் நல்லபடியாக காப்பாற்றி மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை ஒரு சுவாரஸ்யமான ஹாப்பி என்டிங்கோடவே முடியுது லவ் ஹாப்பி எண்டிங்ஸ் ஸோ நல்ல ஒரு கதையாகவே இது வந்து முடியுது ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே தான் ஸோ மறுதனமும் இருக்கிறதுனால எந்த விதமான பயனும் கிடையாது யூடியூப்பில் ஒரு அக்கா இருக்குது இருக்குதுமா ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா என்ன நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்புறம் செய்யலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அதை தடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவில் ஒன்று பார்த்தேன் பழையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது ஸோ வெள்ளக்காரனே பிளாக் அண்ட் ஒய்ட்டு ஸோ ரொம்ப பழசாக இருக்கும் எழுபது எண்பதுக்கே முன்னாடி இருக்கும் எழுபதுக்கே முன்னாடி இருக்கும் அப்போ பேசியிருக்காங்க நல்லக்காரர் ஒரு ஆள் பேசுகிறார் ஏதோ வாத்தியார்னு நினைக்கிறேன் ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இந்த ப்ரொக்கராஸ்டினேஷனை வந்து பீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் டூ இட் நவ் அவ்வளோ தான் இதுதான் ஒரே தாரக மந்திரம் இப்போவே செய் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை எப்படி உன்னால் நீ பீட் பண்ணி இது பண்ண முடியும் இப்போவே செய் அவ்வளோ தான் அது ஒன்று தான் தாரக மந்திரம் எந்திரி 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 இப்போவே செய் இப்போவே செய் இந்த ஒன்றே தான் தாரக மந்திரம் வெள்ளக்காரங்காலத்துலேயே பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதை சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி காசு கொடுத்து நிறைய பேர் ப்ரொக்கராஸ்டினேஷன் அப்படிங்கிறத எப்படி பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்கு போயிட்டுருக்குறாங்க காலம் பாருங்கள் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கதை அந்த மாதிரி தான் சோம்பெறியாக இருந்து அப்புறம் அப்புறம் தள்ளிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சாக்கு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது நம்மளுடைய அழிவுக்கே வந்து ஒரு கட்டத்தில் நின்று போயிடும் ஸோ அதை பண்ணக்கூடாது உழைத்தாலே உயர்வு அப்படிங்கிறத அழகாக எடுத்து காட்டுவதற்குண்டான ஒரு அழகான ஒரு சின்ன கதை ரைட் ஸோ பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் திறந்து நான் அவங்க இதில் தண்டைப்பானே நன்றி